Friends, last class we discuss about the magnetism and earth magnetic elements. This class we discuss about the basic properties of magnets. So, some basic terminology and properties used in describing bar magnet now we discussed. So, the magnet பத்தி படிக்கிறதுக்கு என்னென்ன basic terms அதெல்லாம் இப்போ படிக்க போகிறோம். மொதல் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் யூனிட்டில். இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்ங்கிறத பார்ப்போம். ஸோ ஹியர் தே ஷோன் எ பார் மேக்னெட். ஓகே, ஸோ திஸ் இஸ் நார்த் போல், திஸ் இஸ் சவுத் போல். அண்டு தெர் இஸ் எ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி கால்டு போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த போல் ஸ்ட்ரென்த்தை பற்றி இங்கே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வர்றேன். ஸோ போல் ஸ்ட்ரென்த்னா என்னென்னா, இப்போ இந்த மேக்னெட்டை பாருங்கள். ஸோ இந்த அயன் ஃபிலிங்ஸ், இரும்பு தூள்கள்லாம் வந்து அதில் அப்படியே ஒட்டிக்கிறோம். அது எந்த இடத்துல அதிகமாக ஒட்டும்னா, இந்த எட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வைப்போம், அந்த பாயிண்டில் தான் அதிகமாக ஒட்டிக்கிறோம். அங்கே தான் அதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இங்கே நான் ட்ரா பண்ணி காட்டினேன்னா, ஸோ இது ஒரு மேக்னெட் சவுத் போல், இது நார்த் போல்னா, அந்த இடம் வந்து கரெக்டாக எட்ஜில் இருக்காது, கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும். அந்த இடத்துல தான் அதிகமாக த அயன் ஃபிலிங்ஸ் ஆர் கிளிக்ஜஸ் மோர், தேட் பாயிண்ட் இஸ் கால்டு போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த போல் ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம என்னன்னு டினோட் பண்ணுவோம்னா QM. ஸோ QM இஸ் கால்ட் அஸ் போல் ஸ்ட்ரென்த். போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த இடம் தான் ரொம்ப வலிமையான இடம். ஸோ ஒரு மேக்னெட்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னா, இங்கே ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதே மாதிரி தேர் இஸ் அனதர் போல் ஸ்ட்ரென்த் அட் திஸ் எண்ட், இங்கே ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்டு தான் இது மேக்னெட்டிக் அந்த ஆக்சிஸ் லைன். அது ரெண்டும் சம் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, செப்பரேட் ஆகிருக்கு. எப்படி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ரெண்டு சார்ஜ் ப்ளஸ் மைனஸ் கியூ செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2a அப்படின்னு சொன்னோமோ, தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். ஹியர் திஸ் ஒன் இஸ் த மேக்னெட்டிக் dipole moment. Here the pole strength is QM, here pole strength is QM, they are separated by the distance. Total distance evolve 2L. Here L is the distance between one of the pole strength and the center of the magnet. So அதே மாதிரி இந்த Lங்கிறது the centerக்கும் the pole strengthக்கும் இடையில் உள்ள distance. அப்போ ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது 2L. அப்போ டைபோல் மொமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஒன் போல் ஸ்ட்ரென்த் இன்டு த மேக்னெட்டிக் லென்த். அந்த போல் ஸ்ட்ரென்த் ரெண்டுக்கு இடையில் உள்ள லென்த்து, அதுதான் மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இந்த மாதிரி எழுதியிருக்கோம், PM equal to QM into D. Here D அங்கிறது அந்த ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ், அதை 2L அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி, இதனுடைய டைரக்ஷன் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, டைரக்ஷன் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல். இந்த டைரக்ஷனில் இந்த மேக்னெட்டிக் டைபோலுடைய டைபோல் மூமெண்ட்டுடைய டைரக்ஷன் இருக்கும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பாசிட்டிவ் க்யூ சார்ஜ்ங்கிற மாதிரி மேக்னெட்டில் நார்த் போல், அண்டு நெகட்டிவ் க்யூங்கிறது வந்து மைனஸ் க்யூங்கிறது இந்த இடத்துல சவுத் போல் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அந்த குறிய ஃபார்முலா. டிக்கு பதிலாக 2L சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அண்டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்ங்கிறது ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்.
இது எப்படி கொண்டு வந்திருக்காங்கங்கிறத நான் சொல்கிறேன், பிறகு கொஞ்சம் பின்னாடி சொல்வேன். இப்போ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ ஒரு சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி த ஸ்பேஸ் அரவுண்ட் எ மேக்னெட் விதின் விச் இட் இன்ஃப்ளன்ஸ் கேன் பி ஃபல்ட் தட் ரீஜியன் அரவுண்ட் த மேக்னெட் இஸ் டிஃபைன்ட் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜியனுக்குள்ளே ஒரு இரும்பு குண்டை எதையாச கொண்டு வந்தால், ஒரு ஆணியவோ எதை கொண்டு வந்தாலும் இதை அட்ராக்ட் பண்ணும் இந்த ரீஜியன் வரைக்கும். ஸோ இப்போ ஐ பிரிங் ஏ அனதர் மேக்னெட், இன்னொரு மேக்னெட்டை நான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வர்றேன். அப்போ இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பார் மேக்னெட் ஆஃப் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். இந்த இடத்துல ஒரு போல் வரும், அந்த போல் இந்த மேக்னெட்டுடைய போல் ஸ்ட்ரென்த் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ், தட் ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பார் மேக்னெட் ஆஃப் யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் டெஸ்ட் சார்ஜ் எஃப் பை கியூன்னு சொல்வோம். அப்படியே அதே மாதிரி தான் சிமிலர் டாபிக். ஸோ இங்கே பி ஈக்குவல் டு எஃப் பை கியூ எம் அப்படின்னு வரும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய யூனிட் என்னன்னு சொல்லியிருக்கான்னா, நியூட்டன் ஆம்பியர் பவர் மைனஸ் ஒன் எம் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு வருது. சார் இந்த யூனிட்டெல்லாம் எப்படி எனக்கு டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ முதல் இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் உங்களுக்கு எழுதுறேன். QM அப்படின்னா என்ன எழுதிடலாம், F பை பின்னு எழுதிடலாமா? ரைட். ஸோ எஃப்க்கு நோ டவுட் நியூட்டன். பிக்கு இனிமே ஒரு ஃபார்முலா படிக்க போகிறோம். என்ன ஃபார்முலா சார் அப்படின்னு கேட்டனா, இன்னும் கொஞ்சம் இந்த பாடம் மூமெண்ட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வரும், எஃப் ஈக்குவல் டு பிஐஎல். ஸோ இதிலிருந்து பி ஈக்குவல் டு எஃப் பை ஐஎல் அப்படின்னு வரும். ஏன்னா இப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் இந்த இதை சொல்கிறேன். ஃபோர்ஸ்க்கு நியூட்டன், ஐக்கு ஆம்பியர், எல் வந்து லென்த் மீட்டர். ஓகேவா? அப்போ பிக்கு யூனிட்டு டெஸ்லா, ஸ்டாண்டர்ட் யூனிட். இந்த ஃபார்முலா வச்சு இந்த மாதிரி ஒரு யூனிட் கொண்டு வரும். இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பிக்கு பதிலாக நியூட்டன் பை ஆம்பியர் மீட்டர். நியூட்டன் நியூட்டன் கேன்சல் ஆயிருமா? அப்போ போல் ஸ்ட்ரென்த்துக்கு யூனிட் என்ன வந்துருச்சு, ஆம்பியர் மீட்டர். QM ஆயிடுச்சா? அப்போ இங்கே பாருங்கள், எஃப்க்கு நியூட்டனா, எஃப்க்கு நியூட்டன், QM என்னது போல் ஸ்ட்ரென்த்க்கு ஆம்பியர் மீட்டர். அப்போ நியூட்டன் ஆம்பியர் பவர் மைனஸ் ஒன் எம் பவர் மைனஸ் ஒன் வந்துருச்சா? ரைட். அப்போ போல் ஸ்ட்ரென்த், போல் ஸ்ட்ரென்த்க்கு யூனிட் வந்து உனக்கு தெளிவாக தெரியணும், போல் ஸ்ட்ரென்த் இஸ் ஆம்பியர் மீட்டர். இப்போ இந்த யூனிட்டை கிளியர் பண்ணிடலாமா? போல் ஸ்ட்ரென்த்க்கு யூனிட் என்னது, ஆம்பியர் மீட்டரா? டிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போல் ஸ்ட்ரென்த். அப்போ அதுக்கு ஒரு மீட்டரா? அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்க்கு யூனிட் என்ன ஆயிடுச்சு, ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிடுச்சா? அப்போ திஸ் டவுட் இஸ் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட். டைப்ஸ் ஆஃப் மேக்னெட். Magnets are classified into two categories. One is natural magnet, the other one is artificial magnet. So, natural magnet na appadi bhoomiyil irundhu nama vetti edukkakoodiyadhu.
ஃபார் எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல் எக்ஸெட்ரா ஆர் நேச்சுரல் மேக்னெட்ஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் நேச்சுரல் மேக்னெட் இஸ் வெரி வீக் அண்ட் த ஷேப் இஸ் இர்ரெகுலர். தோண்டி எடுக்கும்போது அது ஒழுங்கற்ற வடிவமாக இருக்கும், அதனுடைய பவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அட்ராக்டிவ் பவர் வந்து வீக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான். ஸோ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் மேட் இன் ஆர்டர் டு ஹாவ் டிசைட் ஷேப், நம்ம விரும்புகிற ஷேப்பில் நம்ம கொண்டு வர்றது. அண்டே தே ஹாவ் த டிசைட் ஸ்ட்ரென்த், எவ்வளவு ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு தேவையோ அந்த அளவு ஸ்ட்ரென்த்தை நம்ம உருவாக்கிடலாம். இஃப் த மேக்னெட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்குலர், நம்ம லேபில் யூஸ் பண்ணுவோம், சிலிண்ட்ரிக்கல் ஷேப், தே ஆர் நோன் அஸ் பார் மேக்னெட். ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயோ இருந்தால் அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்கிறோம், பார் மேக்னெட் அப்படின்னு. இந்த மூணு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்.